நடிகர் சந்தானத்தோட நெருங்கிய சொந்தக்காரங்க தான் ஜெயபாரதி அப்படிங்கிற பொண்ணு. அவங்க வந்துட்டு தமிழ்நாட்டு பொண்ணு தான், திருவாரூர்ல தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கால ஒரு பையன் கூட கல்யாணம் நடக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 2 வருஷமா நல்லா தான் இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு குழந்தை இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆனா ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கறதுனால சண்டை போட்டு மறுபடியும் அவங்க ஃபேமிலி கூடயே தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க கணவன் மேல இருக்கிற மிஸ்டேக்கை குத்தி காமிக்கிறதுக்காக அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்களுடைய கணவர் வேலை செய்யற கம்பெனிக்கு. அதனால அவர் கணவனுடைய வேலை அப்படிங்கிறது பறி போயிடுது. ஸோ அதனால மறுபடியும் கணவன் அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து நம்ம ஜெயபாரதி அவங்களுக்கு டார்ச்சல் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில ஜெயபாரதி அவர்கள் வெளியெங்கியோ போயிருப்பாங்க போல. ஒரு மர்ம வாகனம் இடிச்சு அவங்க உயிரிழந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் உண்மையாலுமே வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஆனா என்ன அப்படின்னா, பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலையா கூட இருக்கலாம், கண்டிப்பா சொல்றேன் அவனால் ஏற்பட்ட பிரச்சனை தான் இது அப்படின்னு சொல்லி ஜெயபாரதியோட கணவன் மேல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல. அவங்க தான் கூலிப்படை அமைச்சு திட்டமிட்டு செஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு நியூஸ் இது தாங்க. அதிகப்படியான பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஜெயபாரதி வந்துட்டு உண்மையாலுமே நார்மலா ஒரு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருந்தா அந்த வண்டி என்ன ஏதுங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது ஒரு மர்ம வாகனம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. அதனாலதான் பெற்றோர் அவர்கள் கண்டிப்பா அவர் தான் செஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கணவன் மேல அவங்க வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இனிமேலும் இந்த கேஸ்ல வந்துட்டு அதுக்கான துப்புகளா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நம்பலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க வீட்டில் சேஃபா இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க.